Hello friends, வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா 3D printed bearing. First printing பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணனும்னா மறக்காம subscribe பண்ணிருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து 3D printer. இதுல தான் நம்ம அந்த bearing-ஐ வந்து print பண்ண போறோம். இதுல வந்து different types of material வந்து print பண்ணலாம். இது வந்து plastic, wood, அப்புறம் metal எல்லாம் print பண்ணலாம். ஆனால் பர்டிகுலராக இப்போ நீங்கள் பார்க்குற பிரிண்டர் வந்து பிளாஸ்டிக் மட்டும் பிரிண்ட் பண்ண முடியும். இதில் பிளாஸ்டிக்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கில் பிஎல்ஏ அப்படின்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம டிசைன் ஃபைலை வந்து ஜி கோட் எம் கோடை கன்வெர்ட் பண்ணி இந்த மெஷினுக்கு ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அந்த மெஷின் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். 3D பிரிண்டர் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தனியாக வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த பிரிண்டிங் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டோட்டலாக 40 minutes எடுத்துக்கும். அப்போ தான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக போட முடியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வாங்க நமக்கு எப்படி பிரிண்டிங் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, பிரிண்டிங் முடிஞ்சிருச்சு. பிரிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு பார்ட்டையும் வச்சு தான் வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணும்போது பார்த்தா இந்த ரெண்டு கட்டிங்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் அசம்பிள் பண்ண முடியும். இது வந்து இன்னர் ரைஸு, இது அவுட்டர் ரைஸு. வாங்க நம்ம இப்போ அசம்பிளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அசம்பிளிக்கு வந்து இன்னர் ரைஸு, அவுட்டர் ரைஸு, அப்புறம் இது கூட வந்து என்னென்னா 4.5 mm ஸ்டீல் பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டீல் பால் பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம அதை வாங்கி வந்து இப்போ அசம்பிளி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டீல் பால். இப்போ நம்ம இந்த கட்டிங் ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ பால் ஓவனாக எடுத்து ஃபில் பண்ணலாம். இந்த பேரிங் வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். நம்ம இந்த குழந்தைங்க விளையாண்டுருந்தால் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பின்னர்ஸில் கூட இந்த பேரிங் இந்த மாதிரி டைப் பேரிங் தான் இருக்குது. பட் அது வந்து ஸ்டீலு. இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம புதுசாக வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிரிண்ட் பண்ண பேரிங் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்றது நான் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது எனக்கு அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 balls வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபில் பண்ண பால்ஸை வந்து பின் பக்கத்தில் தள்ளி விட்டுக்கணும், பேக் சைடில் வந்து தள்ளி விட்டுக்கணும். இந்த மாதிரி தள்ளி விட்டால் தான் அடுத்து வந்து பால் வந்து புதுசாக போட முடியும். பின் பக்கமாக தள்ளி விட்டுட்டு இன்னர் ரைஸையும் வந்து சென்டர் பண்ணிக்கணும். சென்டர் பண்ணால் தான் அடுத்த பால்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போடுற பால்ஸ் வந்து என்னென்னா லைட்டாக வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் இனி ஃபில் பண்ண பால்ஸ் வந்து அதிகமாக ஃபில் பண்ண கொஞ்சம் டைட் ஆகிட்டே வரும். நம்ம லைட்டாக வச்சு லேஸாக புஷ் பண்ணோம்னா உள்ளே போயிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி புஷ் பண்ணோம்னா உள்ளே போயிடும். அப்புறம் அந்த பால்ஸையும் வந்து பின்பக்கமாக தள்ளி விட்டுருங்க. இப்போ அசம்பிளி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து 11 பால் வந்து நான் யூஸ் பண்ணி அசம்பிளி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் பிடிக்குது. அதுக்கப்புறம் வந்து பால்ஸ் வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியாது, அதில் கேப்பே இருக்காது, ரொம்ப டைட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பால் ஃபில் பண்ணுற இடம் இருக்காது. இப்போ வந்து இதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக சுற்றும். சென்டர் பார்ட்டு வந்து இன்னர் ரேஸை பிடிச்சிக்கிட்டு அவுட்டர் ரேஸை சுற்றணும் அப்படின்னா அவுட்டர் ரேஸ் வந்து ஃப்ரீயாக சுற்றும். ஃபுல்லாக அசம்பிளி கம்ப்ளீட்டான பேரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பேரிங் வந்து ஃப்ரீயாக சுற்றணும்னா அந்த பால்ஸ் வந்து லாக் ஆகாமல் ஃப்ரீயாக எடுத்து விட்டுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.